Friends, India has been facing the menace of terrorism for years. But there is a big difference now. India will no longer be helpless in the wake of terror. From 2004 to 2014, there were several terror attacks. There were blasts in Hyderabad, Ahmedabad, Jaipur, Bengaluru, Delhi, Mumbai, Pune, and other places. The nation expected those responsible for these acts of terror to be punished, but nothing happened. நம் நாடானது பயங்கரவாதம் என்கின்ற ஒரு பிரச்சனையை நீண்ட நாட்களாக நாம் எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் முன்பு இருந்ததற்கும் தற்போதைய நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட முடியாதவர்களாக நாம் இருக்க தயாராக இல்லை. 2004 வரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஹைதராபாத்திலே, அகமதாபாத்திலே, ஜெய்ப்பூரிலே, பெங்களூரிலே, டெல்லியிலே, மும்பையிலே, புனேயிலே என்று பல இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்தன. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை அந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் செய்யவில்லை. 26/11 happened in India, expected action against terrorists, but nothing happened. But when Uri happened, you saw what our brave soldiers did. Pulwama happened and you saw what our brave air warriors did. I salute all those who are serving the nation. Their vigilance keeps our nation secure. October 26 மும்பையிலே மிகப்பெரிய குண்டுவெடி தாக்குதல் நடந்தது. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஊரிலே என்ன நடந்தது, நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவம் எந்த மாதிரியாக பதிலடி கொடுத்தது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். புல்வானாவிலே இப்பொழுது என்ன நடந்தது, அதற்கு எதிராக நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவத்தினர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி துணிச்சல் மிக்க நடவடிக்கை எடுத்த நம் இராணுவத்தினருக்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய விழிப்புணர்வு தான் நம்மை பாதுகாப்பாக, இந்த நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. There was a time when the news reports would read Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே October 26 பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள், நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியதானால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள், நம்முடைய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக விட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அவர்கள். Friends, the events of the past few days have demonstrated yet again the strength of our armed forces. It has also brought our nation closer. The way the nation has supported our armed forces is extraordinary and I bow to every Indian for that. கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற நிகழ்வுகள் மேலும் நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய இராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Sadly, a few political parties,
guided by Modi hatred, have started hating India. No wonder, while the entire nation supports our armed forces, they suspect the armed forces. The world is supporting India's fight against terror, but a few parties suspect our fight against terror. துரதிருஷ்டவசமாக சிலர் மோடி வெறுப்பினை நாட்டிற்கு எதிரான வெறுப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாடு முழுவதும் நம்முடைய இராணுவத்தினை ஆதரிக்கிறது, ஆனால் இவர்கள் இராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது, ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடத்துகின்ற யுத்தத்தை சந்தேகிக்கிறார்கள். These are the same people whose statements are helping Pakistan and harming India. They are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify, do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil? நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய இராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். நீங்கள் நம் இராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go, India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake.